ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என் ஃபார்மா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அசித்ரோ மெசின் இந்த அசித்ரோ மெசின் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வழிகளுக்கும் அதர் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காண்டியும் யூஸ் பண்ணுவாங்க இந்த அசித்ரோ மெசின் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோலைட்டிக்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்ற கேட்டகிரி வந்து சார்ந்தது இந்த அசித்ரோ மெசின் அப்படின்ற டே ஆன்டிபயோட்டிகை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எரித்ரோமேசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை பார்ப்போம் இப்போ எதுக்கு இந்த அசித்ரோ மிசினை பார்க்குறப்ப அந்த எரித்துரோ மிஷினை நம்ம இப்போ பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசித்ரோமேசினுக்கு முன்னாடியே இந்த எரித்ரோமேசின் ஆன்டிபயாட்டிக் தான் இந்த எரித்ரோமேசின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது எதுலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்டோமைசஸ் எரித்திரியஸ் பேக்டீரியாலன்னு தான் இந்த எரித்துரோ வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த எரித்ரோ மிஷினை முன்னோடியை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து அரி அசித்ரோமைசின் கிளாரித்ரோமேசின் ராக்சித்ரோமேசின் அப்படின்ற ஆண்டிபயோட்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படி இப்போ எல்லோரும் பொதுவாக பயன்படுத்துகிற ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் அசித்ரோமேசின் அப்படிப்பட்ட அசித்ரோ மிஷினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இந்த அசித்ரோ மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கறக்கு முன்னாடி நம்ம தொண்டை வழி எதனால் ஏற்படுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் நம்ம தொண்டையை சுற்றி டான்சில் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து இருக்கும் இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப சுவாசிக்கிறப்ப ஏதாவது வைரஸோ பாக்டீரியா உள்ளே போயிடுச்சுன்னா இந்த டான்சில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து போராடும் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே நடக்கிற ஒன்று தான் ஆனால் இந்த வைரஸோ பாக்டீரியாவோ பலம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னா இந்த டான்சிலை வந்து தோற்கடிச்சிரும் அதனால் இந்த டான்சில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்க ஆரம்பிச்சிடும் இதனால தான் நமக்கு வலி ஏற்படும் அப்புறம் குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிட்டா வலி எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்ச்சியான பொருள்கள் சாப்பிட்றப்ப இந்த டேன்சிலில் இருக்க ரத்த குழாய்கள் வந்து வலுவடைந்துடும் இதனால் அந்த டான்சிலோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறஞ்சிரும் இதனால் அந்த கிருமி வந்து டான்சிலை தாக்கிரும் அதனால் அந்த டான்சில் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த அசுத்திரோ வந்து எப்படி இந்த தொண்டை வலியை குணப்படுத்துது அப்படின்றத பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அஸ்திரோமேஷின் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை மட்டும்தான் இது பண்ணும் வைரஸால் ஏற்படுற அந்த வழியை வந்து குணப்படுத்த முடியாது அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரெப்டோ காக்கல் அப்படின்ற வைரஸால தான் இந்த தொண்டை வலி ஏற்படும் அசித்ரோமேஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெப்டோக்காக்கல் அப்படின்ற வைரஸை சுற்றி வந்து செல்வால் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அசித்ரோமெஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்வாலை வந்து பிரேக் டவுன் பண்ணி அந்த வைரஸை வந்து அழிக்குது இந்த அசித்ரோமெஷின் வந்து தொண்டை வலிக்கு மட்டும்தான் மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து நிறையா இதுக்கு யூஸ் ஆகுது எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுது நிமோனியா இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்ற பேக்டீரியாவால் ஏற்படுற ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்காண்டியும் இந்த இது யூஸ் ஆகுது எல்லாேருக்கும் ஒரு பொதுவான ஒரு டவுட் இருக்கும் அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வைரஸால தான் நமக்கு தொண்டவழி ஏற்படுது இருபத்தஞ்சு பர்சன்டேஜால தான் நமக்கு பாக்டீரியாவால் ஏற்படுது ஆனால் இந்த அசித்ரோமேஷின் ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுதுன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆன பாக்டீரியாவை மட்டும் தான் அழிக்குது அப்படின்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம வைரஸால் வர்றதா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பொதுவான கேள்விகள் எல்லாம் மனசுலேயே இருக்கும் அதுக்கு தொண்டவழி சிவியராக இருக்கிறவங்க சளி மாதிரியை வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்து வைரஸாலேயா இல்லை பாக்டீரியாவால் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த அசித்தரோ மிஷினாக பொதுவாக எல்லோரும் மருந்து கடையில் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணலாமா நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து டாக்டரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சும்மா லேசான தொண்டை கரகரப்பு இருக்கிறவங்களுக்கு அது வந்து தானாகவே சரியாயிரும் இந்த டான்சில் வந்து நோய் நோய்ப்பு சக்தியை வச்சு சரி பண்ணிடும் சாப்பிட முடியாத அளவுக்கு தொண்டை வழி இருக்கிறவங்க தான் டாக்டரோட அட்வைஸ் படி இந்த அசித்ரோமைசின் டேப்லெட்டை எடுத்துக்கணும் இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் வரும்னா வாந்தி குமட்டல் வயிற்றுப்போக்கு வயிற்றுவழி போன்ற பக்க விளைவுகள் வந்து வரும் இது என்னென்ன பிராண்டில் கடைகளில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசித்ரால் அசாக்ஸ் அசி போன்ற பல பிராண்டில் வந்து கடைகளில் கிடைக்குது இது என்னென்ன டோஸில் வந்து கடைகளில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்ஜி மற்றும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அப்படின்ற டோஸில் வந்து கடைகளில் கிடைக்குது இது வந்து டேப்லெட் மற்றும் லிக்யூட் ஃபார்மில் வந்து கடைகளில் கிடைக்குது லிக்யூடு வந்து பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்